அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் ஒரு முக்கியமான க்வெஸ்சன். ஃபைண்ட் த லிமிட் பாயிண்ட் ஆஃப் த போல்ஸ் ஃபார் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு காட் இசட். காட் இசட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு போல்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த போல்ஸோட லிமிட் பாயிண்ட் என்னன்னு சொல்லணும். ஓகே, முதல்ல க்வெஸ்சனில் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை நான் எழுதிக்கிறேன். எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு காட் இசட், இதுதான் கிவன் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணிக்கிறேன், எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு காஸ் இசட் டிவைடட் பை சைன் இசட் அப்படின்னு எழுதிக்கிறேன். எழுதிக்கலாம் இல்லையா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் எங்கெங்கெல்லாம் நாட் டிஃபைன்டுன்னு பார்க்குறேன். ஏன்னா அந்த நாட் டிஃபைன்டு பாயிண்ட்ஸ் தான் இந்த ஃபங்க்ஷனுடைய சிங்குலர் பாயிண்ட்ஸ் இல்லையா? அப்போ டு ஃபைண்ட் சிங்குலாரிட்டிஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் புட் டினாமினேட்டர் ஈக்குவல் டு ஜீரோ. அதாவது நாட் டிஃபைன்ட் பாயிண்ட்ஸை நான் கண்டுபிடிக்கணும்னா டினாமினேட்டர் வேல்யூ ஈக்குவல் ஜீரோ போட்டால் எனக்கு தெரிஞ்சிடும் அந்த நாட் டிஃபைன்ட் பாயிண்ட்ஸ் தான் சிங்குலர் பாயிண்ட்ஸ். ஸோ புட் சைன் இசட், ஏன்னா டினாமினேட்டர் சைன் இசட் இல்லையா, சைன் இசட் ஈக்குவல் டு ஜீரோ. சைன் இசட் ஈக்குவல் டு ஜீரோன்னு என்ன மீனிங், இசட் ஈக்குவல் டு என் பை. சைன் இசட் எப்போ ஜீரோ ஆகும், இசட் ஈக்குவல் டு என் பை வேல்யூஸ் எடுக்கும்போது, வேறு என் பிலாங்ஸ் டு இன்டீஜர்ஸ். அப்போ இசட் ஈக்குவல் டு என் பை அப்படிங்கிற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் வந்து நாட் டிஃபைன்டாக இருக்கும். அதனால் இந்த பாயிண்ட்ஸை நம்ம சிங்குலர் பாயிண்ட்ஸ்னு சொல்லிடலாம். ஓகே, இப்போ இந்த சிங்குலர் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கிற எஃப் ஆஃப் இசட்டோடைய ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட்ஸா அப்படின்னா ஆமாம். ஏன்னா இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுமே டிஸ்டிங் பாயிண்ட்ஸ். அதனால் நம்ம என்ன சொல்லிடலாம், இந்த தாராளமாக ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட்ஸும் சொல்லிடலாம். இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே தனித்தனியாக சம் டெலிட்டட் நெய்பர்ஹுட் என்னால் சொல்ல முடியும், சச் தட் அந்த நெய்பர்ஹுட்டில் அந்த ஒரு பாயிண்ட்டை தவிர்த்து மற்ற எல்லா பாயிண்ட்ஸ்லையும் கிவன் ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக்காக இருக்கும். அந்த மாதிரி சம் டெலிட்டட் நெய்பர்ஹுட்ஸ் எனக்கு சொல்ல முடியும். அதனால் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட்ஸ்னு நான் சொல்லிடலாம். சரி, இந்த ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட்ஸ் எல்லாமே போல்ஸா அப்படின்னா, இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லையும் கிவன் ஃபங்க்ஷன் எஃப்க்கு வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும், அந்த லிமிட் வேல்யூ இன்ஃபினிட்டியாக இருக்கும். அதனால் தாராளமாக இது எல்லாத்தையுமே நம்ம போல்ஸ்னு சொல்லிட முடியும். தேர்ஃபோர் இசட் ஈக்குவல் டு என் பை வேர் என் பிலாங்ஸ் டு இன்டீஜர்ஸ் ஆர் போல்ஸ், போல்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட். இது வந்து போல்ஸ் தான் அப்படின்ட்டு இந்த காட் இசட் ஃபங்க்ஷனே எடுத்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதையும் போயிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும், நல்லா டீப்பாக சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ நான் இது என்ன சொல்லிடலாம், இசட் ஈக்குவல் டு என் பை போல்ஸ்ன்னு சொல்லிடலாம். ஓகே, இந்த போல்ஸ்க்கு லிமிட் பாயிண்ட் பார்க்குறேன். ஆஸ் என் கோஸ் டு இன்ஃபினிட்டி இசட் என்னாகும், இசட் கோஸ் டு இன்ஃபினிட்டி ஆகிடும். ஏன்னா என் லார்ஜர் வேல்யூ எடுக்க எடுக்க ஆட்டோமேட்டிக்காக இசட்டும் லார்ஜர் வேல்யூ எடுக்கும் இல்லையா? அப்போ எனக்கு லிமிட் பாயிண்ட் வந்து இன்ஃபினிட்டின்னு வந்து நிற்குது. தேர்ஃபோர் த லிமிட் பாயிண்ட் ஆஃப் போல்ஸ், போல்ஸுக்கு தான் லிமிட் பாயிண்ட் பார்த்தேன், இன்ஃபினிட்டி வந்து நிற்குது. ஸோ த லிமிட் பாயிண்ட் ஆஃப் போல்ஸ் இஸ் இன்ஃபினிட்டி. ஓகே, இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சரே தான், அவங்க அதான் கேட்டிருந்தாங்க லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் போல்ஸ் என்னன்னு கேட்டிருந்தாங்க, இன்ஃபினிட்டின்னு நம்ம சொல்லிட்டோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, இந்த மாடல் ஒன்று கண்டிப்பாக வரும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.